இந்தியன்ல இப்படி ஒரு பெண் இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு தேடுதல வந்து தேடிட்டே இருக்காங்க. இல்ல நம்ம மட்டும் சாவோம், நம்ம கூட யாரும் சாவ மாட்டாங்க. ஆனா உலகத்துல தேவைப்படுற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நமக்கு கிடைச்சிடணும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்னா என்ன என்ன தேவையோ எல்லாம் கிடைச்சிடணும். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்றும் தடங்களாக இருந்துடக்கூடாது. புருஷனோ கல்யாணமோ குழந்தைங்களோ அந்த வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கிடைக்கிறதுல வந்து அது எல்லாமே இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே பண்ணிடணும். எல்லாமே சேர்த்து எல்லாத்துலேயும் இவன் எந்த மெடல் விட்டாலும் சந்த மெடல் வந்துடுவான்டா சொல்கிற மாதிரி அந்த நினைச்சது சாதிச்சிருந்தவங்க பெண்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கணும். அந்த ஒரு விஷயம் செய்யும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு தோணுவாங்களே அதை செஞ்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய பெரிய பெண்கள்லாம் அடைஞ்சு கிடக்காங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரிய சாதனையாளர்கள் படிச்சவங்க பெரிய பெரிய குவாலிஃபைடு கல்யாணங்கிற ஒரு போரில் வந்து கம்ப்ளீட் அவங்க வாழ்க்கை மாறி போகுது. நான் தான் என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்காங்க, என்னடா கல்யாணம் பண்ணி தானே படிச்சு கொடுக்குங்க இல்லையா? என்னோட கேள்வி அதான் இருக்கும். நீங்க கிராஜுவேட் படிக்க எம்காம் படிச்சிருக்காங்க, ஏன்னா அதுக்கு தகுந்தபடி மாப்பிள்ளை கிடைப்பாங்க. அதனால இன்ஜினியர் மாப்பிள்ளை அவரும் வந்து முக்காடு போட்டு நீங்க இருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சோத்த போகணும், பிள்ளைய பத்திருக்கணும், அம்மா அப்பா பாத்துக்கிட்டணும். இதுதான் இல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளை அப்பதான் கிடைப்பாங்க. அந்த காடல போடணும். இவங்களும் இன்ஜினியர், ஓ வெரி குட். அன்னைக்கு பார்த்து எல்லாரும் பேருவா முடிஞ்சு போச்சு, அதாவது அவங்க கதை அதோட முடிஞ்சு போச்சு. டாக்டர் மாப்பிள்ளை அது மாதிரி வீடு இருக்கு, வசதி இருக்கு, வேற என்ன வேணும்? ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குட்டன் இருக்கும். குட்டன் என்ன சொல்லணும்? சஃபகேஷன் இருக்கும். நான் ஏதாவது பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், அவங்க பண்ணிடுவாங்க. அந்த தேடுதல் இருக்கும்போது வேணுங்க. எதை எதை பார்க்குறீங்க, எதை பார்க்குறீங்க? ஏன்னா ஏதோ ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் வந்து ஹஸ்பண்டையோ இல்லாட்டி குழந்தைகளோட்டையோ முடிஞ்சிடக்கூடாது. அந்த தேடலுக்கு என்ன செய்யணுமோ, நம்ம என்ன எஃபர்ட் கொடுக்குமோ அந்த எஃபர்ட் கொடுத்து நம்ம அந்த இதுக்கு அதுக்குள்ள போகும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், அந்த ஒரு சந்தோஷம் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, எனக்கு அவங்களெல்லாம் நான் பெண்மணி தான் சொல்லுவேன். நான் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே சொன்னேன் தெரியுமா, என்கிட்ட முதல்ல பேசும்போது இப்படி காலை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம கொஞ்ச நாள் என்கிட்ட பேச 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 அந்த காலெலாம் ரொம்ப விஸ்தாரமாக அழகாக உட்காந்துருப்பாங்க. அப்போ என் மேலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கை, ஒரு கம்ஃபர்ட்டாக என் மேலே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்து கண்டுபிடிக்கலாம். நம்ம கூட ஒருத்தர் பேசும்போது அந்த பெண்மணி வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு டிவோர்ஸ் ஆகலை, ஆனால் ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க. தனித்தனதாங்க ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க, அப்புறம் அம்மா அப்பா கூட இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு தேடுதல் இருக்குன்னு போய்கிட்டே இருக்கேன். என்ன என்ன ரொம்ப பெக்யூலியராக பார்த்த ஒரு பெண், இந்தியனில் இப்படி ஒரு பெண் இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஐ சல்யூட் ஹர் ஃபார் திஸ். அவங்களுக்கு ஒரு தேடுதலை வந்து தேடிட்டே இருக்காங்க. யார் யோசிப்பா சொல்லுங்கள், யார் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பிடிக்கல, பெண் பிடிக்கும், தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பையன் 4 வயசு 5 வயசு பையனா, 3 வயசு 4 வயசு பையனோ புருஷன் கூட இருக்காங்க. அப்பவும் புருஷன் கூட இருக்க பிடிக்கல பிடிக்கணும்னு அம்மா அப்பா கூட வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க நான் என்ன தேடுதுன்னோ தேடிட்டே இருக்காங்க, தேடிட்டு அது போயிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு தேடுதல் இந்த லெவல்ல தான் இருக்காங்க பெண்கள். இது சுதந்திரமா இல்ல சுதந்திரம் நான் சொல்ல வரல, அவங்க தேடுதல் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சஃபகேஷன் இருக்கும் தெரியுமா? பொதுவா வந்து அம்மா தாய் நான் அந்த பொண்ணை பாராட்டுறேன் நினைக்காதீங்க. தேடுதலுக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். தேடுதல் அவங்க விட்டுட்டு போறது கிடையாது. ஒரு அவங்க தேடுதல் அடைஞ்சவொன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவாங்க, கூட தான் இருப்பாங்க. பட் அது
அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா வாழணும், ஃப்ரீயா வாழணும்னா நினைக்கிறத செஞ்சிடணும் தான் எனக்கு தெரியுது. கடைசியில சாவும் போது நம்ம மட்டும் சாவோம், இல்ல நம்ம மட்டும் சாவோம், நம்ம கூட யாரும் சாவ மாட்டாங்க. சோ வாழ்றது நம்ம மட்டும் தான் வாழணும், வேற யாருக்கும் வாழாதீங்க. கூட்ஸ் நல்லா இருக்கு, போட்டலாமா?